அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போயிடும் அப்படின்னா தேதி நமக்கு ஒரு மேஜிக் டே அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எட்டாம்தேதி வந்து வானத்தில் ஒரு சிம்மா வாசல் திறக்கப்படுது அதாவது ஒரு அதிர்ஷ்ட நாள் நமக்கு அந்த நாள் அந்த நேரம் அதிர்ஷ்ட நேரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த நாள் என்று அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது எட்டு மணிக்கு நம்ம கேட்குறது எல்லாமே நமக்கு கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி அந்த ந நேரத்தில் இருக்குது நம்ம கேட்குறதெல்லாம் அந்த பிரபஞ்சம் நமக்கு செய்து கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கின்றது இந்த நம்பிக்கையில் நம்ம வந்து பணம் வந்து ஒரு எட்டு ரூபாய் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த எட்டு ரூபாய் அந்த எட்டு லட்சமாக மாற வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறத படி நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து பணம் சேரும் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிலேருந்து எட்டு எட்டுக்கு இந்த பரிகாரம் செய்து பாருங்க சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு ரூபாய் நாணையும் எட்டு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அல்லது மஞ்சள் நிற துணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா சிவப்பும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு சம்மந்தப்பட்டது அதாவது குருக்கு உகந்தது மஞ்சள் அதனால் மஞ்சளும் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இங்கே மஞ்சள் அல்லது சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க எடுத்து அதில் ஒருபா நாணயம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒர்பா நாணயத்தை வந்து பன்னீரால் சுத்தம் பண்ணி ஏற்கனவே எழுத்து வச்சுக்கோங்க பன்னீரால சுத்தம் பண்ணிக்கோங்க பன்னீர் இல்லாதவங்க வெறுமன தண்ணியில் சுத்தம் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஜவ்வாது பொடி இருக்குது பார்த்திங்களா அதை லைட்டாக வந்து அந்த நாணயத்தி மெல்லாம் தூவி விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு பச்சை கற்பரம் துண்டு ஒரு ஏலக்காய் வசம்பு இருக்குது அப்படின்னா வசம்பு எடுத்துக்கோங்க அல்லது சுருள் பட்டை நம்ம வீட்டில் பட்டை இருக்கு பார்த்திங்களா அந்த பட்டையை ஒன்று போட்டுக்கோங்க போட்டு இதை வந்து ஒரு முடிச்சு போல் கெட்டி நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க எத்தனை மணிக்கு வைக்கணும் எட்டு மணிலேருந்து எட்டு எட்டுக்கு வச்சிடணும் அந்த எட்டு எட்டு அல்லது எட்டு மணி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற நேரம் அந்த நேரம் தான் நினச்சது நினைத்தபடியே நடக்கிற நேரமும் அந்த நேரம்தான் உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் எட்டுலேருந்து அட்லீஸ்ட் எட்டரைக்குள்ளேயாவது பண்ணியிருங்க அப்படி இல்லைன்னா ஒன்பது மணிக்குள்ளேறது பண்ணியிருங்க நேரம் கொஞ்சம் தாமதமாக ஆயிடுச்சு இல்லை நான் மறந்துட்டேன் அப்படி இருப்பவர்கள் மறக்காமல் இருப்பவர்கள் வந்து இரவு எட்டு மணிக்கு அல்லது எட்டு எட்டுக்கு இந்த ரெண்டு நேரத்தில் இதை நீங்கள் பயன்படுத்துங்க இன்னமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதை வந்து ஒரு முட்டையாக கட்டி வந்து வேண்டிக்கோங்க அந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டி தான் ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரம் மட்டும் வைக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை வேண்டிக்கணும் இந்த எட்டு ரூபாய் எனக்கு எட்டு லட்சமாக மாற வேண்டும் அப்படிங்கிறத வந்து அந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்கோங்க எண்பது லட்சமாக கூட உங்களுக்கு மாறும் அதை வந்து நீங்கள் அந்த பணத்தை வந்து பணம் வைக்கிற இடத்துல அதாவது சேவிங்ஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அதில் வச்சுடுங்க நல்லா உங்களுக்கு பணம் சேருங்க சேவிங்ஸ் பண்ணுறதுல வந்து நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க அது வந்து நீங்கள் மோஸ்ட்லி சேவிங்ஸ்க்காக வச்சுக்கிறதுல வந்து அந்த பணம் வந்து சேர்ந்துட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து அதில் சேர்த்து வைப்பீங்க பார்த்திங்களா ஒரு பர்ஸ்லேயோ அல்லது தனியாக ஒரு ஒரு உண்டியில் கூட நீங்கள் போட்டு வைப்பீங்க பார்த்தீங்களா இல்லைன்னா உண்டியலில் கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம் அதாவது உண்டியில் நம்ம வந்து பூட்டு போட்டு வச்சுருப்போம் அந்த பூட்டை கலட்டிட்டு அந்த சேவிங்ஸ் அந்த பண்ணுற அந்த உண்டிலுக்குள்ளே போட்டு வச்சுருங்க உங்களுக்கு நல்ல பணம் வந்து பயங்கரமாக உங்களுக்கு சேரும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் பணத்தை பெருக்குங்கிற நாள் வந்து இந்த நாள் அதாவது தேதி ஆகஸ்ட் எத்த எட்டாம் தேதி காலை எட்டு மணியும் மாலை எட்டு மணியும் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் அந்த காலை மிஸ் பண்ணியிருப்பாங்க இரவு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க எட்டு மணி பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யலை எனக்கு நான் அந்த பரிகாரம் செய்யறதுக்கு நான் அந்த எட்டு மணிக்கு வந்து நான் வீட்டில் இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எந்த இடத்துல இருக்கிறீங்களோ இந்த நேரத்தில் இருந்து எனக்கு ஒரு எட்டு லட்சம் வேண்டும் பணம் தேவை எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணம் என் கைக்கு வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க அதற்கப்புறம் உங்களுக்கு வந்து வேறு மற்றபடி வேண்டுதல் வேலை வேண்டும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது வேண்டிக்கோங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா வேண்டிக்கோங்க ஏதாவது எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா நல்லபடியாக பாஸ் ஆக வேண்டும் அப்படிங்கிறது வேண்டிக்கோங்க இந்த நேரத்தில் வந்து எட்டு மணிக்கும் எட்டு எட்டுக்கும் நீங்கள் வேண்டது அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்ட கதாவை தட்டும் நாள் தான் இந்த நாள் இந்த நாள் வந்து அதாவது எட்டாம் தேதியில் வந்து இந்த நேரத்தை வந்து லேண்ட்கேட் போர்ட்டல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதற்கான பதிவு வந்து நான் கொடுத்துருக்குறேன் அதை வேணால் என் டிசுலாம் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க அந்த பதிவும் உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் ஏன்னா லைன்கேட் போர்ட்டல் அப்படிங்கிறது சிம்ம வாசல் திறக்கப்படுகின்ற நேரம் அந்த எ எட்டாம் தேதி தான் நமக்கு வந்து உச்சமாக இருக்கும் எட்டாம்தேதி தான் நமக்கு வந்து அந்த வாசல் திறக்கப்படுது அந்த நேரத்தில் நம்ம வேண்டிக்கிறது அனைத்துமே நடக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நினைத்தது விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்கிற சக்தி வந்து அந்த நேரத்துக்கு அதிகமாக இருக்கின்றதுனால அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும் சுவாமியை வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் இங்கே என்ன வேண்டுதல் வைங்க நடக்காத காரியத்தை கூட நடத்தி வைக்கும் இந்த நேரம் இந்த நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மறந்துடாதீங்க இரவு எட்டு மணி எட்டு எட்டு மறந்தவங்க எட்டே முக்காக்குள்ளையாவது பண்ணிவிடுங்க ரொம்ப சிறப்பான நேரம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அண்மைத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி